வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் வீடு வாடகைக்கு தேடும் நபர்களையும் வாடகைக்கு வீட்டை விடும் உரிமையாளர்களையும் குறிவைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் சென்னையில் செயல்பட்டு வருவது அம்பலமாக இருக்கிறது. மோசடியில் சம்பாதித்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்தது எப்படி? சினிமா பிரபலங்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் பிரகாஷ் வாடகை வீடு மோசடியில் கைதாகியுள்ளார். மோசடி செய்த கோடிக்கணக்கான ரூபாயை திரைத்துறையில் அவர் முதலீடு செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். பிரகாஷ் சிக்கியது எப்படி? சென்னையில் குத்தகைக்கு வீடு பிடித்து தருவதாக கூறி ஒரு கும்பல் பண மோசடி செய்வதாக சென்னை காவல்துறை ஆணையர் மகேஷ் அகர்வாலிடம் வீடியோ கால் மூலமாக புகார்கள் குவிந்தன. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வந்தனர். விசாரணையில் கிழக்கு தாம்பரம் அந்தோணி தெருவில் செயல்பட்டு வந்த சன்ஷைன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனம்தான் வீடு வாடகைக்கு தேடி வரும் நபர்களை குறிவைத்து பல கோடி ரூபாயை மோசடி செய்தது தெரிய வந்தது. விசாரணை தொடங்கியதிலிருந்தே தலைமறைவாக இருந்த சன்ஷைன் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளரான ஈரோட்டைச் சேர்ந்த பிரகாஷ், நிறுவன நிர்வாகியான காயத்ரி மற்றும் காயத்ரியின் கணவரான விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மோசடி அரங்கேற்றியது குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. தாம்பரம், சேலையூர், பம்பல், குரம்பேட்டை, மடிப்பாக்கம், மேடவாக்கம், நன்மங்கலம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் வாடகைக்கு உள்ள வீடுகளை இவர்கள் வாடகைக்கு எடுத்துள்ளனர். பின்னர் அந்த வீட்டை குத்தகை மற்றும் மாத வாடகைக்கு விடுவதாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் 99acres.com, NoBrokers.com போன்ற ரியல் எஸ்டேட் இணையதளங்களிலும் விளம்பரம் கொடுத்துள்ளனர். விளம்பரத்தை பார்த்து சன்ஷைன் நிறுவனத்தை நாடும் வாடிக்கையாளர்களிடம் தங்களை வீட்டு உரிமையாளர்கள் என போலி பத்திரங்கள் மூலம் அடையாளப்படுத்திக் கொண்டு குத்தகை மற்றும் வாடகைக்கான சட்டப்படியான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளனர். 5 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலும் குத்தகைக்கு விட்டும் மாத வாடகையாக 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையிலும் வசூலித்துள்ளனர். கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த நிறுவனம் இதுபோன்ற போலி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளது. வீட்டின் உரிமையாளர்களிடம் குறைவான வாடகையை கொடுத்தும் வாடிக்கையாளர்களிடம் அதிகமாக பணம் வசூலித்தும் இந்த கும்பல் ஏமாற்றியுள்ளது. பிரகாஷ் கும்பல் 2019 டிசம்பர் மாதம் வரை வீட்டின் உரிமையாளர்களுக்கு வாடகையை சரியாக கொடுத்து வந்துள்ளனர். 2020 ஜனவரி மாதம் முதல் வாடகை பணத்தை தராததால் வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைதாரர்களிடம் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் சன்ஷைன் நிறுவன உரிமையாளர்கள் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. வீட்டின் உண்மையான உரிமையாளர்களும் வாடகைக்கு குடியிருப்போரும் இந்த நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்த்தபோது நிறுவனத்தினர் தலைமறைவானது தெரிய வந்தது. பிரகாஷ் கும்பல் 10க்கும் மேற்பட்டோரிடம் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றியுள்ளனர் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்த பணத்தை வைத்து சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பிரகாஷ் பணம் சம்பாதித்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெள்ளைப்புறா, மஞ்சக்குருவி ஆகிய படங்களில் பிரகாஷ் இணை தயாரிப்பாளராக இருந்துள்ளார். அதில் 40 லட்சம் ரூபாய் அளவில் முதலீடு செய்து பிரபல நடிகை நடிகர்களை வைத்து படம் எடுத்ததும் தெரிய வந்துள்ளது. ஓனர் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க, சன்ஷைன் வந்து நான் வந்து கேட்டக்கராக இருந்துக்கிறேன், நான் வந்து யாருக்கெல்லாம் லீஸ் கொடுப்பேன்னு சொல்லி ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை சைன் பண்ணி கொடுத்ததுனால ஓனரோட நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஓனரோட அக்ரிமெண்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வரக்க முடியாது, ஓனர்கிட்டலாம் பேசிட்டு தான் வந்திருக்கோம். பேசிட்டு வந்து அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் சொன்னதுனால தான் வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு இவன் வாடகை கொடுக்கணும்னா இப்போ எங்களை போட்டு போஸ்ட் பண்ணுறது. விக்னேஷ், பிரகாஷ், எல்லாருமே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. சொத்து வாங்கி போட்டது இல்லாமல் படம் வேறு எடுத்திருக்காப்புல ஒருத்தட்ட அவன் அந்த காயத்தையோட தாலி செயின் முத கொண்டு ஒருத்தர் என்னுடைய டெனண்ட்டோட காசு தான் வாங்கி நேரடியாக நேராக வாங்கினது. இது அதுக்கு ஆதாரமே இருக்குது எங்கள்கிட்ட. அதனால் இந்த விதை வந்து நல்லபடியாக முடித்து கொடுத்து எங்களுக்கு
பணத்தை வாங்கி மீட்டு கொடுக்க முடியும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதனால் வந்து மேற்கொண்டு வந்து யாருமே வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வீடு வந்து கொடுக்குறதோ ரெண்ட்டு கொடுக்குறதோ இல்லை லீஸுக்கோ வந்து எடுக்காமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் மேற்கொண்டு யாரும் நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் இது சொல்கிறோம். அதனால் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எங்கள் பணத்தை கொஞ்சம் மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அது சீக்கிரமாக கொஞ்சம் பாருங்கள். சென்னையில் வீடு வாடகைக்கு விடும் உரிமையாளர்களும் வாடகைக்கு வீடு தேடும் வாடிக்கையாளர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்றனர் போலீசார்.